யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னைக்கு நம்மளோட டோர்னமெண்ட் எப்படிப்பட்ட டோர்னமெண்டா இருக்கு? இந்திய நேரப்படி 8:05 ஆரம்பிக்குது. உங்களுக்கு 2 நிமிஷம் 1 செகண்ட் இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ரேட்டிங்கே இதுல வராது, அதனால ரேட்டிங்கை பத்தி கவலை இல்லாம விளையாடலாம். என்ன மாதிரி பொசிஷன் இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பாக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பொசிஷன் 4 pawn vs 4 pawn. ஆனா அதுல உள்ள சின்ன வித்தியாசம், பிளாக்கு 3 pawn 1 ஒரு பான் தனியாவும் இருக்கும், ஒயிட்டுக்கு 2 pawn பிரிஞ்சிருக்கும். ஒயிட் விளையாடுற மாதிரி தான் இருக்கும் இந்த பொசிஷன். ஒயிட்டோட ஒயிட்டுக்கு தான் இதுல ஃபர்ஸ்ட் மூவ் இருக்க போகுது. இந்த பொசிஷனை நீங்க ஒயிட்டாவும் பிளாக்காவும் எப்படி விளையாட போறீங்க, உங்களை வந்து டோர்னமெண்ட்ல சந்திப்போம். கூடுதலா இன்னைக்கு ஒரு செஸ் டிப்ஸ் இருக்கு. என்ன டிப் அப்படின்னா, பான் ரிலேட்டடான ஒரு டிப் இருக்கு. அது எதிர்த்து நில், அதாவது அப்போசிஷன் அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்போசிஷனா, இதுல ஒயிட்டோட டர்ன் பிளாக் வந்து பொசிஷன்ல அதிகமா ஒரு பான் வச்சிருக்க மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இதுல நீங்க கரெக்டா விளையாண்டீங்கன்னா இந்த பொசிஷனை டிரா பண்ண முடியும். இப்ப நீங்க ஒயிட்டா இருந்தீங்கன்னா கிங் E1 அப்படிங்கறத சூஸ் பண்ணாம கிங் G1 அப்படிங்கறத சூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த பொசிஷனை டிரா பண்ண முடியும். இதுதான் நம்ம அப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அப்போஸ்னா எதிர்க்கிறதுன்னு அர்த்தம், பிளேஸ்மெண்டா நம்ம பொசிஷன் சொல்லுவோம். அதனால எதிர்த்து உங்களை நீங்க பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது அப்போசிஷன் அப்படின்னு செஸ் டேர்ம்ல இருக்கு. ஸோ கிங் G1 அப்படிங்கிறது இந்த கிங்குக்கு நேருக்கு நேராக நீங்கள் அதை எதிர்த்து உங்களோட கிங்கை பிளேஸ் பண்ணுறதுனால இது அப்போசிஷன். பட் இந்த அப்போசிஷனை நீங்கள் பண்ணாமல் ஒருவேளை இந்த பான் வரப்போதே நினச்சி நீங்கள் தனியாக அப்படி E1 அந்த மாதிரி நகர்த்தினீங்கன்னா அவங்க கிங் G2 நகர்த்துவாங்க. அடுத்து இந்த பான் வரத நம்மளால தடுக்க முடியாது. அதனால சரியான மூவ் என்னன்னா கிங் G1 அப்படிங்கிறதுனா நீங்கள் அவங்கள அப்போஸ் பண்ணணும். அந்த கிங்கோட முன்னேற்றத்தை நீங்கள் தடுக்கணும். அவங்க அவசரப்பட்டு பானை முன்னாடி தள்ளாங்கன்னா நீங்கள் மறுபடியும் F1 போய் கொடுக்க நின்றுட்டீங்கன்னா இந்த பானெல்லாம் ப்ரொமோட் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிங் வந்து இந்த பான் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கிங் எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா இந்த கிங் இட்டு பான் அடிச்சிருவோம். அதனால அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கிங் எடுத்து F3 வச்சு தான் ஆகணும். F3 வைக்கும் போது நமக்கு ஒயிட்டோட கிங் வெளியில் போகிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கு. கடைசியில் இது ஸ்டேல்மேட் ஆகிடும். ஆனால் நீங்கள் கிங் G1 அப்படின்னு வைக்கும் போது அவங்களும் F2 வைக்காம கிங் எடுத்து F4 அப்படின்னு வச்சாங்கன்னா அப்போ நீங்க எதிர்த்து நிக்கணும் கிங் F2 அப்படின்னு இந்த மாதிரி அப்போஸ் பண்ணி இருக்கணும். அப்போனண்டோட கிங்க முன்னேறத நீங்க தடுத்தீங்கனாலே போதும், அதுதான் அப்போசிஷன். அவங்க கிங் G4 அப்படின்னு வைக்கும் போது உங்களால கிங் G2 வைக்க முடியாது இல்லையா. அதனால நீங்க என்ன பண்ணணும், கிங் F1 கூட வைக்க வேண்டாம், மறுபடியும் அந்த பானை தடுக்கிற மாதிரி நடுவில் போய் வெயிட் பண்ணுங்க. அவங்க மறுபடியும் கிங் F4 வச்சிடறாங்க. இப்போ பார்த்தா உங்களை அவங்க அப்போஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பொசிஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா அவசரப்பட்டு உங்களை வெளியில கொண்டு வந்துடாதீங்க. அதாவது கிங் E1 வச்சிடாதீங்க, கிங் G1 வச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க கிங் G1 அந்த மாதிரியோ இல்லை கிங் E1 வந்தீங்கன்னா அவங்க உங்களை அப்போஸ் பண்ணி உங்களை அந்த இடத்த விட்டு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா பானை தள்ளுவாங்க, உங்களுக்கு மறுபடியும் G1 கிடைக்காது. அவங்களை அப்போஸ் பண்ண முடியாம வெளியில போவீங்க. கிங் E2 அந்த மாதிரி போனோடனே அவங்க கிங் G2 பான் எடுத்து முன்னாடி தள்ளுவாங்க, ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அதே தான் முன்ன சொன்னதே தான், இதே பொசிஷன்ல நீங்க கிங் E1 அப்படின்னு போயிருந்தா கூட, கிங் E1 அப்படின்னு வெளியில போயிருந்தா கூட அவங்க அவங்கள கிங் E3 அப்போஸ் பண்ணுவாங்க. நீங்க மறுபடியும் உள்ள F1 வருவீங்க, அவங்க பானை F2 தள்ளி இந்த ஸ்கொயரை பிடிச்சிருவாங்க, உங்களை வெளியில அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கிங் ஃப்ரெண்டா வச்சு இந்த பானை முன்னாடி தள்ளிடுவாங்க. அப்போ நீங்க இந்த பொசிஷன்ல என்ன பண்ணணும், முன்ன சொன்ன மாதிரி கிங் G1 இதுல கரெக்டானமோ அவங்க கிங் F4 விளையாடும் போது நீங்க அவங்கள அப்போஸ் பண்ணுங்க. அது இல்லாம அவங்க கிங் G4 எது விளையாடாலும் நீங்க கிங் F2 விளையாடுங்க. அவங்க கிங் F4 இருக்கும் போது கிங் E1 போகாதீங்க, கிங் G1 போகாதீங்க. ஏன்னா நீங்க எங்க போனாலும் அவங்க உங்களை அப்போஸ் பண்ணுவாங்க. நீங்க அப்படியே மறைஞ்சு கிங் F1 இருங்க. அவங்க G3 வந்தா நீங்க அவங்கள எதிர்க்கணும். கிங் E3 வந்தா கிங் E1 வச்சு அவங்களோட முன்னேற்றத்தை தடுக்கணும், அப்போஸ் பண்ணணும். நிச்சயமா இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்ம நம்புறோம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல டோர்னமெண்ட்டோட லிங்க் இருக்கு, டோர்னமெண்ட்டோட பாஸ்வேர்டு இருக்கு. இந்திய நேரப்படி 8:05 ஆரம்பிச்சிடும். களம் பழகு.